In this class, we are going to discuss about mechanism of esterification reaction. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் சொல்ல போகிறேன், ஒன் பை ஒன்னாக. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் பென்சோயிக் ஆசிட் விச் ரியாக்ட்ஸ் வித் எத்தைல் ஆல்கஹால் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கான் H2SO4 இட் கிவ்ஸ் எத்தைல் பென்சோயேட் அண்ட் வாட்டர். இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். ரெண்டாவது, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மெக்கானிசத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பேரும் எஸ்டிஃபிகேஷன் தான், இதுக்கு பேரும் எஸ்டிஃபிகேஷன் தான். ஏன்னா இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் எஸ்டர். எப்போல்லாம் லெஃப்ட் சைடு ஒரு அல்கைலோ இல்லை அரைலோ, ரைட் சைடு ஒரு அல்கைலோ ஒரு அரைலோ இருந்து நடுவில் வந்து COO குரூப் இருந்தது அப்படின்னா, தட் இஸ் எஸ்டர் அப்படின்னு சொல்லணும். எஸ்டர் ஃபார்ம் ஆகிறதுனால இதுக்கு பேர் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன், ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். இதுக்கு பேர் பென்சோயிக் ஆசிட், இது எத்தைல் ஆல்கஹால். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பென்சோயிக் ஆசிட்க்கு பதிலாக அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். CH3COOH அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். இட் ரியாக்ட்ஸ் வித் எத்தைல் ஆல்கஹால். C2H5OHனா எத்தைல் ஆல்கஹால். இதுவும் இந்த ரியாக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கான் H2SO4 இருந்தால் தான் நடக்கும். ஸோ இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கான் H2SO4 கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபிரிக் ஆசிட், இட் இஸ் எ வெரி குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்படின்னா என்ன பண்ணுறோம், வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்ணுறோம் ரியாக்டன் சைட்லேருந்து. ஸோ இங்கேருந்து ஒரு ஹெச் எடுத்துக்கோங்க, H+ வரும். இங்கேருந்து ஒரு OH எடுத்துக்கோங்க, ஸோ வாட்டர் வெளியில் போயிடும். அதே மாதிரி தான் அங்கேயும். இப்போ நம்ம ரெண்டாவது ரியாக்ஷனுடைய மெக்கானிசத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த CH3COOH இருக்குல்ல, அதை தான் இப்படி எழுதியிருக்கேன், CH3COOH, CH3COOH, அது இப்படி தான் இருக்கும். ஸோ ஆசிடுடைய ஸ்ட்ரக்சரில் அந்த COOH இப்படி தான் இருக்கும், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் H+ வந்து வருது, அதுக்கு பேர் புரோட்டனேஷன். அப்போ என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் ஓவில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகுது. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் தான் பாசிட்டிவ் அயான்கிட்ட மூவ் பண்ணணும். இதை ரிவர்ஸ் எழுதணும் அப்படின்னா தப்பு, H+ போய் இங்கே சேர்ற மாதிரி எழுதணும், அது தப்பு. ஸோ அந்த ஸ்டெப்பில் இந்த ஆக்சிஜன் இந்த ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் பண்ணுது. ஸோ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் லாஸ், ஸோ ஆக்சிஜனுக்கு ப்ளஸ். இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. செகண்ட் ஸ்டெப், நம்ம இந்த எத்தைல் ஆல்கஹால் இங்கே எடுத்துருக்கிறல, அது வந்து அப்ரோச் பண்ணுது. இதுக்கு பேர் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், ஏன்னா இது பேர் நியூக்ளியோஃபைல், நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். யாரெல்லாம் எலக்ட்ரானை கேரி பண்ணுறாங்களோ, எலக்ட்ரான் ரிச்சாக இருக்காங்களோ, அவங்களுக்கு பேர் நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே பாண்ட் பண்ணுது இந்த இடத்துல. அப்போ கார்பன் என்ன பண்ணுது, இந்த 2 எலக்ட்ரான்ஸை பழைய இடத்துக்கு அனுப்பிடுது. ஸோ இங்கே டபுள் பாண்ட் ஓவாக இருந்தது, இப்போ O+ மாறிச்சு. இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே போகும்போது ப்ளஸ்ஸும் அந்த மைனஸும் பேலன்ஸ் ஆகி திரும்ப நியூட்ரலாக மாறிடும். அதுதான் அடுத்த ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன், C2H5OH. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அங்கே போயிடுச்சு இல்லையா, அதனால் இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் லாஸ். ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் வந்துடும், இந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் கிட்ட போயிடுச்சு. ஸோ இது பேலன்ஸ் ஆகிடுச்சு, நியூட்ரல் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் H+ ரிமூவ் பண்ணுறேன். எங்கேருந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த C2H5OH இருக்குல்ல, இந்த H+ வெளியில் வருது. அப்போ இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான், ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே மூவ் ஆகுது ஆக்சிஜன் கிட்ட. ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகும்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் பேலன்ஸ் ஆகிடுது, இந்த இடத்துல இப்போ நியூட்ரல் ஆகிடும், H+ வெளியில் வந்துடுது. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த இந்த ஸ்டெப்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், CH3COOH, இங்கே ஒரு COOH இருக்குது, இந்த C2H5O பாண்ட் H இருக்குது, இது வந்து H+ வெளியில் போகுது. ஸோ H+ நான் இங்கே எழுதியிருக்கேன், ப்ளஸ் H+ எழுதியிருக்கேன். இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஸோ C2H5O மட்டும் அட்டாச்சாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும், நவ் லெட் சி தட். இப்போது இந்த H+ திரும்ப மொதல் ஸ்டெப் நான் சொன்னேன் இல்லையா, H+ வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஸ்டெப்லேயும் அதே H+ சேருது. இதுக்கு பேரும் புரோட்டனேஷன் தான், எப்போல்லாம் H+ சேர்த்துறீங்களோ அதுக்கு பேர் புரோட்டனேஷன். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான்ஸாக மூவ் ஆகுது, இது போய் அங்கே பாண்ட் பண்ணுது, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் லாஸ், ஸோ ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் வந்துடுமா, ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் வந்துடுச்சு இந்த இடத்துல. ஸோ இங்கே நீங்கள் செய்கிற ஒரே சேஞ்ச் இது மட்டும்தான், நீங்கள் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை தவிர மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு வரணும் ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே, அதை மறந்துடாதீங்க. இதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் இங்கே இதுக்கு பேர் புரோட்டனேஷன், இப்போ HOH இங்கே ப்ளஸ் வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது, இப்போ ஆக்சிஜனில் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் 1 pair, மொத்தம் டோட்டலாக 2 pairs இருக்கும் ஒவ்வொரு ஆக்சிஜன்லுமே, அதில் இருக்கிற ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை இங்கே கொடுக்குது. ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே வருது, அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான் லாஸ், ஆக்சிஜன் என்ன சார்ஜ் வந்துடும், ப்ளஸ் வந்துடும். இந்த இடத்துல இந்த இது பாருங்கள் H2O மாதிரி இருக்கா, அப்போ இது எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வெளியில் ஓடிட்டுது. ஸோ அதான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன், இங்கே இந்த 2 எலக்ட்ரான்ஸை பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் நியூட்ரல் ஆகிடும், ஸோ வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிடும், அது -H2O அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் வாட்டர் வெளியில் போகுது,
அப்புறம் இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஒரு டபுள் பாண்ட் வருது, அதாவது இந்த 2 எலக்ட்ரான்ஸ் உள்ள போகுது. ஸோ இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் அதை சி டபுள் பாண்ட் ஓ. ஏற்கனவே இருக்கிற அந்த ஓஹெச் அப்படியே இருக்குது ஓஹெச். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் போச்சிடலாம், அது திரும்ப ரிட்டர்ன் வருது. எப்போது? இந்த ஹைட்ரஜன் வெளியில் போகும்போது. இந்த ஹைட்ரஜன் வெளியில் போகுது. இது எப்படி வெளியில் போகுது, யார் எடுத்துன்னு போகிறாங்க அப்படின்னா, இந்த C2H5OH இன்னொரு டைம் எடுத்துக்கோங்க, இது ஒரு நியூக்ளியோஃபைட். இப்போ இது என்ன பண்ணுது, இந்த ப்ரோட்டானை எடுத்துக்குது. இது பேர் ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த 2 எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி இந்த ஹெச் ப்ளஸ் வெளியில் போயிடுது. இது ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடுது. அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் உள்ளே வரும். அப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இங்கே டபுள் பாண்ட் வரும். அதே சமயத்தில் இதில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் திரும்ப ஆக்சிஜன் கிட்டே போயிடுது. ஸோ இந்த ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடும், நியூட்ரல் ஆகிடும். அதை தான் நான் இந்த பக்கம் எழுதியிருக்கேன். CH3 டபுள் பாண்ட் ஓவ மாறிடுச்சா இந்த ப்ளஸ். இந்த ஹெச் ப்ளஸ் போன உடனே இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும், சி டபுள் பாண்ட் ஓ. அதான் இங்கே சி டபுள் பாண்ட் ஓ. மீதி இருக்கிற அந்த OC2H5 அடிஷ்னலாக என்னது, இந்த C2H5O ப்ளஸ் 2 ஹைட்ரஜன். ஸோ இதில் வந்து புரோட்டனேஷன் நடந்திருக்கு, இது ஒரு பை ப்ராடக்ட். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எஸ்டர்ன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், CH3COOC2H5 இப்படி கூட எழுதுறோம், CH3COOC2H5. இதுக்கு பேர் எத்தைல், இதுக்கு பேர் அசிட்டேட். ஸோ நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் எத்தைல் அசிட்டேட். I hope you understand about the mechanism of esterification from 12th standard textbook. Pulsa yaradhu watch pandringa appadina subscribe pannikonga. You will get more videos in future. Thank you for watching.